மகாபாரதம் இந்திய வரலாற்றின் அசைக்க முடியாத ஒரு அடையாளம். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் இடையே நடந்த இந்த போரில் கிட்டத்தட்ட பூமியின் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேல் இறந்தனர். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய இந்த போரில் காக்கும் கடவுளான திருமால் கிருஷ்ணாவதாரமாய் முக்கிய பங்கு வகித்தார். மகாபாரத போரில் சக்கரவியூகத்தின் பின்னால் மறைந்துள்ள மாபெரும் கணிதம் என்ன? தாயின் கருவறையில் சக்கரவியூகத்தை உடைக்க கற்றுக்கொண்ட அபிமன்யுவிற்கு ஏன் வெளியே வர தெரியவில்லை? முறையாக முழுமையாக இதை கையாள தெரிந்த அர்ஜுனன் ஏன் தன் மகனுக்கு உதவ முடியவில்லை? கண்ணனும் அவனை காக்கவில்லையே, ஏன்? எல்லாமே விதியின் போக்கிலே நடந்த ஒரு சதியோ? To watch more videos, subscribe buttonஐயும் bell buttonஐயும் press செய்து கொள்ளுங்கள். பீஷ்மரின் வீழ்ச்சிக்கு பிறகு துரோணாச்சாரியார் கௌரவ படைகளுக்கு தலைமை வகித்தார். சகுனியின் ஆலோசனைப்படி போரில் தர்மனை சிறைப்பிடித்து தருமாறு துரியோதனன் துரோணரிடம் கோரிக்கை வைத்தான். ஏனெனில் தர்மனை சிறைப்பிடித்தால் மற்ற பாண்டவர்களும் சரணடைந்து விடுவார்கள். அவர்களை மீண்டும் சூதாட்டத்திற்கு அழைத்து தோற்கடித்து வனவாசம் அனுப்பிவிடலாம் என்பது சகுனியின் சதியாக இருந்தது. துரோணரும் தர்மனை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லாததால் இதற்கு ஒப்புக்கொண்டார். சிந்துராஜன் ஜெயத்ரதன் வனவாசத்தில் இருந்த பொழுது திரௌபதியை கவர்ந்து செல்ல முயன்றதால் பாண்டவர்களால் அவமானப்படுத்தப்பட்டான். அதற்கு பழிவாங்க சிவபெருமானிடம் இருந்து ஒரு நாள் மட்டும் தன்னை யாரும் தோற்கடிக்காதபடி ஒரு வரம் வாங்கினான். அந்த வரத்தை போரின் 13ஆம் நாள் பயன்படுத்தினான். அர்ஜுனனை மேற்கு நோக்கி போர் புரிய அனுப்பிவிட்டு இங்கே தர்மனை சிறைப்பிடிக்க திட்டமிட்டனர். அதன்படி சக்கரவியூகம் தர்மனை சிறைப்பிடிக்க அமைக்கப்பட்டது. பழங்கால இந்து சமய போர் முறைகளில் கூர்ம வியூகம், திரிசூல வியூகம், சக்கரவியூகம், கிரௌஞ்ச வியூகம் என பல வியூகங்கள் கையாளப்பட்டது. பிரமிப்பூட்டும் பல தந்திரங்கள் கையாளப்பட்டன. 18 நாட்கள் நடந்த இந்த போரில் ஒவ்வொரு நாளும் 2 படைகளும் ஒவ்வொரு வியூகத்தை அமைத்தனர். வியூகத்தில் மிகவும் கடினமான வியூகம் சக்கரவியூகம்தான். இதற்கு பத்மவியூகம் என்ற இன்னொரு பெயரும் உண்டு. இது ஒரு சுழலும் மனித மரண எந்திரமாக கருதப்படுகிறது. மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு பெரும் இழப்பை தந்தது போரின் 13ஆம் நாள். அதற்கு காரணம் அன்று பாண்டவர்களை வீழ்த்த துரோணாச்சாரியார் இந்த சக்கரவியூக அமைப்பை ஏற்படுத்தினார். பெரும் சிக்கலை ஏற்படுத்தி எதிரியை மதிமயங்க வைக்கும் இந்த பயங்கரமான போர் தந்திரத்தை முறையாக புரிந்து கொண்டு இந்த சக்கரவியூகத்தின் உள்ளே ஊடுருவிச் சென்று போர் புரிந்து பிழைத்து அதை தகர்த்து உயிருக்கு சேதமில்லாமல் மீண்டும் வரும் திறமை பாண்டவர்களில் அர்ஜுனன் உட்பட பூமியில் பீஷ்மர், துரோணாச்சாரியார், பரசுராமர், அர்ஜுனன், கர்ணன், துருபதன் என மிகச் சிலருக்கே இருந்தது. இந்த சக்கரவியூகத்தில் போர் திறமை மட்டுமின்றி கணிதமும் அறிவியலும் இருப்பதால்தான் அதனை உடைப்பது கடினம். சக்கரவியூகத்தின் பின்னால் மறைந்துள்ள கணிதத்தை புரிந்து கொள்ள நாம் 1/7 என்ற பின்னத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த பின்னத்தின் மதிப்பை கணக்கிட்டால் 1/7 = 0.142857 என்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த மதிப்பை 1 to 6 வரையிலான எண்களால் பெருக்குவோம். சக்கரவியூகத்தில் தோன்றுவதைப் போல 1, 4, 2, 8, 5, 7 ஆகிய 6 இலக்கங்கள் மீண்டும் மீண்டும் சுழன்று சுழன்று வந்து கொண்டே இருக்கும். இந்த 6 எண்களை சக்கரவியூகத்தில் தோன்றும் முதல் 6 சக்கர அடுக்குகளாக எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு சக்கர அடுக்கை தாண்டி போகும் பொழுதும் மீண்டும் அடுத்த அடுக்கில் வீரர்கள் சூழ்ந்து கொண்டு சக்கர அடுக்குகளை சரி செய்வது சக்கரவியூகத்தின் முக்கியமான பண்பு. ஒவ்வொரு அடுக்கையும் 1 to 6 கருதி 1/7 என்ற எண்ணை 1 to 6 பெருக்கும் பொழுது அந்த இலக்கங்களே மீண்டும் மீண்டும் சக்கரவியூகத்தின் சுழலும் பண்புக்கு இணையாக தோன்றி அமைவதை நாம் உணரலாம். ஆகவே இந்த எண் சக்கரவியூக பண்பை பிரதிபலிக்கிறது. இந்த 1/7 என்ற பின்னத்தை 7 பெருக்கினால் கிடைப்பது 1.
அதாவது 7 பெருக்கினால் சக்கர அமைப்பு உடைந்து விடுகிறது. 1 என்ற ஒரு எண் மட்டுமே தோன்றுகிறது. ஆகவே சக்கரவியூகத்தில் முதல் 6 சக்கர அடுக்குகளை தாண்டி செல்பவர்கள் இறுதி அடுக்கில் மிகச்சிறந்த ஆற்றலை வெளிப்படுத்தி 7 பெருக்குவதைப் போல கூடுதலாக தாக்கினால் அந்த வியூகத்தை உடைத்து வெற்றிகரமாக மீண்டு முதல் தர வீரராக விடை 1 வருவதால் முதல் தர வீரராக வெளிப்படலாம். 7 பெருக்குவதைப் போன்ற மிக முக்கியமான ரகசியம் அபிமன்யுவிற்கு தெரியாததால் இறுதி அடுக்கில் சிக்கி மாண்டார். மகாபாரத போரில் மொத்தம் 3 சக்கரவியூகம் அமைத்தார்களாம். அர்ஜுனன் சக்கரவியூக அமைப்பை 2 தகர்த்தெறிந்தார். சக்கரவியூகத்தின் பின் இருக்கும் அறிவியலை பார்த்தால் பெயருக்கேற்றாற்போல் சக்கர வடிவத்தில் இருக்கும் வியூகத்தில் 7 அடுக்குகள் இருக்கும். வெவ்வேறு அளவிலான 7 சுழலும் வட்டங்கள் ஒவ்வொரு அடுக்கிலும் வீரர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்லும். அது உள்ளே செல்ல செல்ல இறுக்கமாக மூடிக்கொள்ளும். வியூகத்தின் மையத்தில்தான் படைத்தலைவர் இருப்பார். ஒருவேளை வியூகத்திற்குள் எதிரி நுழைந்து விட்டால் வீரர்களை கொல்ல கொல்ல அந்த இடத்திற்கு மற்றொரு வீரர் வந்து சுழன்று கொண்டிருப்பார். இதன் இறுதி சக்கர அடுக்கில் தலை சிறந்த வீரர்கள் இருப்பார்கள். உள்ளே வருபவரை கடுமையாக தாக்குவதற்காக காத்திருப்பார்கள் அவர்கள். மேலும் சக்கரவியூகத்தை முறியடிக்கும் கணக்கு தெரிந்தால் மட்டுமே அதை விட்டு வெளியே வர முடியும். தாய் சுபத்ரை அபிமன்யுவை கருவுற்றிருந்த பொழுது கிருஷ்ணன் பொழுதுபோக்காக சக்கரவியூகம் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தான். சுபத்ரை உன்னிப்பாக கேட்டதால் அது கருவை எட்டியது. சக்கரவியூகத்தை உடைத்து வெளியேறும் பகுதி வரும்பொழுது அந்த உன்னிப்பிலிருந்து அவள் விலகியதால் அந்த விஷயம் கருவை அடையவில்லை. ஆகவே அபிமன்யு பிறந்த பின் அவனே அறியாமல் முதல் பகுதி மனதில் பதிந்திருந்தது. உள்ளே நுழைந்தால் வெளியேறிவிடலாம் என்ற இள வயதில் அசாத்திய துணிச்சல் வேறு. பாண்டவர்கள் தரப்பில் துருபதன் மற்றும் அர்ஜுனனுக்கு மட்டுமே சக்கரவியூகத்தை உடைத்து உள்ளே செல்லவும் வெளியே வரவும் தெரியும். துரோணரும் துருபதனும் ஒரே குருகுலத்தில் சக்கரவியூகத்தை பற்றி படித்தவர்கள். ஆனால் ஜெயத்ரதன் துருபதனை மூச்சையாக்கிவிட சக்கரவியூகம் தங்கள் படையை நாசமாக்குவதை கண்ட அபிமன்யு சக்கரவியூகத்தை உடைத்து உள்ளே செல்ல முடிவெடுத்தான். தான் கர்ப்பத்தில் இருந்தபோது கற்ற வித்தையை பயன்படுத்தி சக்கரவியூகத்தை உடைத்து உள்ளே சென்றான் அபிமன்யு. மற்றவர்கள் அவனை தொடர்வதற்குள் ஜெயத்ரதன் வந்து அவர்களை தடுத்தான். சிவபெருமானின் வரத்தால் அவனை எவராலும் வெல்ல இயலவில்லை. அதே சமயம் சக்கரவியூகமும் மூடிக்கொண்டது. அபிமன்யு அதன் உள்ளே திறமையாகச் சென்று கௌரவர்களின் சேனையை துவம்சம் செய்து இறுதி வட்ட அடுக்குக்கு முன்னேறினார். அங்கு கௌரவர்களின் மிகச்சிறந்த வீரர்கள் மொத்தமாக குழுமியிருந்தார்கள். முடிந்தவரை போராடிய அபிமன்யுவிற்கு சக்கரவியூகத்தில் இருந்து வெளியில் வர வழி தெரியாததால் ஒரே நேரத்தில் பல கௌரவர்களின் தாக்குதலுக்கு ஆட்பட்டு தன் உயிரை நீத்தார். அர்ஜுனனுக்கு சக்கரவியூக அமைப்பை களைந்தெறியும் ஆற்றல் அமைந்திருந்தும் தன் மகனை காப்பாற்ற முடியாமல் அவரது கவனத்தை துரோணர் திசை திருப்பி இருந்தார். வெகு தொலைவில் அர்ஜுனன் இருந்தான். மேலும் சக்கரவியூக அமைப்பின் முடிவில் ஒன்றுபடும் எதிரிகளின் பலம் பல மடங்காயிற்று. காரணங்களை அறிய விரும்பும் நாம் இருக்கட்டும், கண்ணன் அறிய மாட்டானா அவனை காக்க? விதியை மதித்து செயல்பட நினைத்தான் அந்த வாசுதேவ கிருஷ்ணன். அபிமன்யு முற்பிறப்பில் சந்திரன் மகனாக பிறந்தவன். கிருஷ்ணாவதாரத்திற்கு முன் மகாவிஷ்ணு பிரம்மனிடம் கூறி ஒரு தேவலோகத்தவரை தன் லீலையில் பங்கு கொள்ள அழைத்தார். சந்திரன் தன் மகனை அனுப்ப விரும்பவில்லை. இருந்தும் பாதி மனதுடன் மகனை ஒரு பாதி மாதம் பூலோகம் அனுப்ப சம்மதித்தான். அவனே அபிமன்யுவாக பிறவி எடுத்தான். எனவே தேவலோக கணக்குப்படி அரை மாதம் முடிந்த பின் திரும்ப வேண்டிய கட்டாயம் அவன் விதியாக அமைந்தது. இதையெல்லாம் கண்ணன் அறிந்ததால் அதற்கும் வழியை அவனே செய்தான். ஆன்மீகமும் அறிவியலும் இரட்டை குழந்தைகள் போல என்பதை நிரூபிப்பதற்கான உதாரணம்தான் இந்த சக்கரவியூகம்.